ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம வந்து பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் இந்த டாபிக்கான கிளாஸஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸ் குரூப் 2 அண்ட் 2A இதுக்காக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து நமக்கு சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க, நடுவணரசு, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர்னு. பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆல்ரெடி நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரீயாம்பிள், இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதனுடைய கிளாஸஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இதோட கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்லோட் பண்ணல, நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ குரூப் 2ல அங்கே கேட்டிருக்காங்க அண்ட் குரூப் 2A இது. குரூப் 2 சிலபஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து வருது, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தா, இப்போ குரூப் 2க்கு நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னா நார்மலாக வந்து அவருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து நல்லா எடுத்து வச்சுக்கணும், ஒரு 15 மார்க் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து மெயினாக எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸே கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுக்கணும், ஏன்னா அதை மட்டுமே 10 மார்க் 15 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒரு 10 நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இது வந்து நான் கிளாஸஸ்ல வந்து கொடுத்துருக்கேன், ஸோ நீங்கள் கிளாஸஸ்ல வந்து கவனிச்சிக்கலாம். இதை தவிர்த்து வந்து ரிமைனிங் பவர்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, பார்டனிங் பவர்ஸும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இதையும் ஒரு 10 மார்க் லெவலில் வந்து கேட்பாங்க. இதை தவிர்த்து வந்து இவருடைய மிலிட்ரி பவர்ஸ், இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் ஒரு எல்லா பவர்ஸும் சேர்த்து ஒரு 15 மார்க் அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பவர்ஸை கொஞ்சம் தனிப்பட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து பேசிக்காக பிரசிடென்ட் ரிலேட்டடாக அந்த டாபிக் பற்றி நம்ம எழுதினாலே அது ரிலேட்டட் ஆர்டிக்கல், பார்ட்டு, சோர்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து எழுதிடணும். ஸோ இதுதான் ஓவரால் இந்த பிரசிடென்ட் டாப்பிக்கில். அது மட்டும் இல்லாமல் இந்த எமர்ஜென்சியில் அந்த ஆர்டிக்கல் 356 வந்து பிரசிடென்ட் ரூல், அதை பற்றியும் ஒரு சின்ன நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, அது ரிலேட்டட் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் கவர்னர் அண்ட் பிரசிடென்ட்டுக்கான கம்பாரிசன் இதையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். அண்டு ஸோ இதெல்லாம் பிரசிடென்ட்ல மெயினாக வந்து கவர் பண்ண வேண்டியது. வைஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்கனாலும் இவருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஓரளவுக்கு நம்ம எடுத்து வச்சாலே போதும். இவருடைய பவர்ஸில் மெயினாக வந்து ராஜ்யசபாவுடைய சேர்மனாகவும் இவர் வந்திருப்பார். ஸோ அதெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு இந்த பிரசிடென்ட் லிஸ்ட் அதையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப் 2A ஒரு அப்ஜெக்டிவ் டைப் படிக்கிறீங்கன்னா இந்த இது எல்லாமே படிக்கணும் தான். அதில் பார்த்து எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், பாடனிங் பவர்ஸ், பட் எல்லாமே வந்து குவஸ்டின் பேஸ்டு, தட் இஸ் கண்டென்ட்டாக படிச்சுக்கோங்க. ஆனால் ஒரு அப்ஜெக்டிவ் பேஸ்டு படிக்கிற மாதிரி வந்து உங்களுடைய நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம், உங்களோட நோட்ஸ் மேக்கிங்கில் இப்படி தான் வந்து இருக்கணும். இதை தவிர்த்து இந்த டாபிக் ரிலேட்டட் குவஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 1ல வந்து இந்திய ஜனாதிபதியின் மீதான அரசியல் சாசன கட்டுப்பாடுகளை பற்றி விவாதிக்கவும். ஸோ கான்ஸ்டியூஷனல் லிமிடேஷன்ஸ் அந்த பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ ஒவ்வொரு பவர்ஸ்லையுமே இப்போ லெஜிஸ்லேட்டிவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இவர் வந்து சில இதை தான் இது பண்ணுவார், அதாவது வந்து அதுக்கான அசைன் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். ஆனால் வந்து இவருக்குன்னு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கும், பிகாஸ் நமக்கு தெரியும் நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ரைம் மினிஸ்டர் தான் அல்டிமேட்னு. ஸோ இவருடைய லிமிடேஷன்ஸ் ஒவ்வொரு இதுலேயும் என்னென்னன்றதை நம்ம ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுட்டா பெட்டராக இருக்கும். அண்டு 2022 குரூப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 90களின் மத்தியிலிருந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி சட்டப்பிரிவு 356 நிகழ்வுகள் ஏன் குறைந்துள்ளது? ஸோ பிரசிடென்ட்டோடைய இந்த இது வந்து ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் 356 அதனுடைய இது வந்து வால்யூம் வந்து குறைஞ்சிருக்கும். அதை வந்து இதை வந்து ஸ்டேட் ரூல்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதை வந்து ஓரளவுக்கு இந்த ஸ்டேட்ஸில் வந்து கொண்டு வர்றது வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம மெட்டீரியலில் அதுக்கப்புறம் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் செட் ஆகிட்டோன்னே டெய்லியும் ஒரு குவஸ்டினுக்கான ஆன்சரை வந்து டெலகிராம்லேயே தரேன். ஸோ பேசிக்காக நான் ஒரு ஐடியா தந்திருக்கேன், இது ரிலேட்டட் நீங்கள் இது நெட்டில் போட்டு பார்த்தாலும் ஓரளவுக்கு ஆன்சர்ஸ் வந்து வருது. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் 2015 குரூப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, குடியரசுத் தலைவரின் நிர்வாகத்துறை அதிகாரங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ரிலேட்டடாக ஒரு நல்ல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு. அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ரிலேட்டடாக இப்போ 2023 DEO எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் இஸ் பேஸ்ட் ஆன் மாடல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. ஸோ அவருடைய எலெக்ஷன், குவாலிஃபிகேஷன், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து டீப்பாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு 15 மார்க் ரேஞ்சில் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக நம்ம கிளாஸ்லேயே வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் எல்லாமே.
நெக்ஸ்ட் இப்போ குரூப் டூ ஏக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே 2024 க்வெஸ்டின்ஸ். பிஃபோராக நான் வந்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இந்த டாபிக் வந்து 2022-2023 அதனுடைய வீடியோ வந்து நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ 2024 எப்படி க்வெஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்றதுக்காக தான் இந்த இது. இந்திய அரசியலமைப்பின் 360வது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறது? ஸோ 352, 56, 360. ஸோ இதான் பிரசிடென்ட் ரூல் சொல்லுவோம். இது வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, இது நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ நிதி அவசர நிலை. அடுத்து குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார்? ஸோ ஒரே ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன், எப்பவுமே பிரசிடென்ட் போஸ்ட் வேக்கண்ட் ஆயிடுச்சுன்னா வைஸ் பிரசிடென்ட் வருவாங்க. ஸோ அந்த வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லைன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பொறுப்பெடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் சுப்ரீம் கோர்ட். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம் ஹிதயதுல்லா வந்து பொறுப்பெடுத்திருக்காரு. நெக்ஸ்ட், அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எப்படி சஸ்பெண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். ஸோ சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ஈவன் நேஷனல் எமர்ஜென்சி அப்போ கூட வந்து சஸ்பெண்டே பண்ண முடியாது. அடிப்படை உரிமை இந்த மாதிரி ஒரு சில பேசிக்கானது இருக்குது. மற்ற ரைட்ஸ் எல்லாம் பிரசிடென்டால வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி. அப்புறம் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபாடைய சேர்மனாகவும் இருப்பார். நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? ஸோ எந்த பவர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 356. இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். ஸோ ஒரே விஷயம் தான் ரிப்பீட் ஆகுது. 2024 இந்த மாதிரி கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மேக்ஸிமம் நான் ஒரு 8 கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணா அதில் ஒரு 6 கொஸ்டின் பேப்பர்லாவது இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து இப்போ குரூப் டூல வந்து வந்த கொஸ்டின். ஸோ இது வந்து நேம் ஆஃப் பிரசிடென்ட் எலெக்டட் இயர். ஸோ இதில் வந்து கரெக்ட் பேர் எதுன்னு பார்த்தா இந்த ஃபஹ்ருதீன் அலி அகமத் 1974, என் சஞ்சீவ் ரெட்டி 1977, ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கான இயர் வந்து நீங்கள் வந்து பார்த்து எனக்கு வந்து கமெண்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்திய ஜனாதிபதி பெயரளவில் அரசின் தலைவர் ஆவார். இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்ல வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. இவர் வந்து பெயரளவில் அரசின் தலைவர் தான், இது வந்து கரெக்டு. தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்க, நேர்முக தேர்தல் சொல்கிறாங்க, கண்டிப்பாக கிடையாது, இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். ஏன்னா நேர்முக தேர்தல்னால் மக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, இவர் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ பிரசிடென்ட்டோட எலெக்ஷனும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இது ரிலேட்டட் கண்டென்ட். ஏன்னா நான் ஜென்ரலாகவே சொல்லுவேன், ஒரு டாபிக் படிக்க போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு தடவை பார்த்துட்டு படிங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வைடர் ஆஸ்பெக்ட் படிக்கிறதுக்கான ஒரு வே வந்து கிடைக்கும். ஸோ நம்ம கண்டென்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து நெட்டில் கொஞ்சம் சர்ச் பண்ணி அதையும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம மெயினாக என்னென்ன தான் கவர் பண்ண போகிறோம்? ஜென்ரலாக பேசிக்காக பிரசிடென்ட் சம்மந்தமான ஒரு இன்ட்ரொடக்ஷன் அண்ட் அவரை செலக்ட் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன், எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அதுக்கான அந்த எலெக்ஷன் ப்ராசஸ், அப்புறம் ஓவரால் அவருடைய பதவிக்காலம், ஊதியம், அப்புறம் பதவி நீக்கம், அது ஒரு பெரிய ப்ராசஸ், அண்ட் வேகன்சிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ இது எல்லாமே நான் கொஞ்சம் வைட் ஆஸ்பெக்டில் தான் வந்து உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ கிளாஸஸ் வந்து நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் சம்மந்தமான ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு நாமினல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், இந்தியாவின் பெயரளவு மற்றும் அரசியல் அமைப்பு தலைவர். அதாவது பெயரளவில் மட்டும்தான் பிரசிடென்ட் தான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிசன், இவர் பேரில் தான் எல்லாமே இங்கே நடக்கும், எல்லாமே ஓகே தான். பட் இவர் வந்து எல்லாமே பெயரளவில் மட்டும்தான். ரியல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். பிகாஸ் எப்பவுமே டைரக்ட் எலெக்ஷன் மூலம் வரவங்களுக்கு தான் பவர் வந்து அதிகம். பட் ஒரு இந்தியா லெவலில் எடுத்தால் பிரசிடென்ட், ஒரு ஸ்டேட் லெவலில் எடுத்தால் கவர்னர், இவங்கள வந்து பேர் அளவில் மட்டும் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவரால் பிரசிடென்ட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 52-62 தான், 72 கொஞ்சம் கொஞ்சம் 52-62 மெயினாக கவர் ஆகும். அதுக்கப்புறம் இவருடைய பார்டனிங் பவர் வந்து 72. ஸோ அந்த மாதிரி அங்கங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஸோ ஓவரால் நம்ம இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் என்ன பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து அண்ட் சோர்ஸ். இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம வந்து பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்போம். மெயினாக நம்மளுடைய பார்லிமெண்ட் செட்டப்பு, பிரசிடென்ட், இது எல்லாமே. ஆர்டிக்கல் 52 இதுதான் பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல். பிரசிடென்ட், அதாவது நம்ம ஒரு கண்ட்ரிக்கு பிரசிடென்ட்ன்றது மெயினாக வந்து சொல்கிறதா ஆர்டிக்கல் 52. இந்திய ஜனாதிபதி என்று ஒருவர் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் இவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்தால் தான் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். அவருக்கு வேற எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ், வேற எது மூலமாகவும் ஒரு ப்ராஃபிட்டான எந்த ஒரு வேலையும் அவர் வந்து செய்ய முடியாது. அதே மாதிரி லோக்சபாவோட மெம்பராக செலக்ட் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ லோக்சபாவோட மெம்பர், ஒரு மக்களவைக்கான மெம்பராக செலக்ட் ஆகிற குவாலிஃபிகேஷன் வந்து அவருக்கு இருந்தால் தான் அவர் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக முடியும். இவருடைய எலெக்ஷன் ப்ராசஸ் இதை பற்றி சொல்கிறது வந்து என்ன ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 54. இதே வந்து அதுக்கான மேனர்ஸ், இந்தந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படிதான் நடக்கணும்ன்ற சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 55. ஸோ இவருடைய எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, தேர்தல் கல்லூரி. ஸோ இவருடைய எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். அதில் யார் யார் தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, லோக்சபா மெம்பர்ஸ் எல்லாருமே எலெக்டட் மெம்பர்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். நாமினேட்டட் மெம்பர்ஸ் தான் கிடையவே கிடையாது. பிகாஸ் நாமினேஷன்ன்றதே பிரசிடென்ட் தான் பண்ணுவார். ஸோ அவர் வந்து வரமாட்டார். எல்லாருமே எலெக்டட் மெம்பர்ஸ், லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் அசம்பிளி, ஸ்டேட் அசம்பிளிஸ், அப்புறம் டெல்லி அண்ட் புதுச்சேரி இதனுடைய ஸ்டேட்ஸ். ஸ்டேட் வெறும் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்லாம் டெல்லி அண்ட் புதுச்சேரி, அதில் உள்ள அந்த ஸ்டேட் அசம்பிளி மெம்பர்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 17th Amendment 1992 மூலம் இந்த ப்ராசஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் லோக்சபா, மக்களவை, ராஜ்யசபா, மாநில சட்டசபைகள், டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி மாநில சட்டசபைகள். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் இந்த டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி ஸ்டேட் அசம்பிளிஸில் உள்ள மெம்பர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறத கொண்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் இதுக்கான மேனர்ஸ், இது வந்து ஆர்டிக்கல் 55 மெயினாக சொல்கிறாங்க. தேர்ந்தெடுக்கும் முறை, ஸோ இவருடைய ஸோ பிரசிடென்ட் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக தான் அண்ட் சீக்ரெட் பேலட் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் நடத்தப்படுறாங்க. இதை வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்டுன்னு சொல்லுறாங்க. ஒற்றை மாற்று வாக்கு சீட்டு விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின்படி. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஓட் கால்குலேஷன் வந்து இப்படி தான் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த எம்எல்ஏவோட ஓட்ஸை வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஓவரால் டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டேட்டை வச்சுட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றத்தில் உள்ள அந்த ஓட்டை வந்து ஹோல் பாப்புலேஷனில் கால்குலேட் பண்ணி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏ ஓட்டை மேலே வச்சுக்கிட்டு, அப்புறம் எம்பிஸ் ஓட்டு அதை வந்து கீழே வச்சுட்டு ஃபைனலாக வந்து கால்குலேட் பண்ணி ஒரு வேல்யூ வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் மூலமாக தான் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ன்றது மெயினாக வந்து நடக்குது. நெக்ஸ்ட் இவருடைய டேர்ம்ஸ் அண்ட் எமல்யூமெண்ட்ஸ், சேல்ரி, அவருடைய பதவிக்காலம். ஸோ டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 56, ஆர்டிக்கல் 56. ஸோ 5 இயர்ஸ் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 5 இயர்ஸ் தான் அவருடைய டேர்மு. அண்டு அவருடைய ரெசைனேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அவர் யார்கிட்ட தரார் அப்படின்னு பார்த்தா வைஸ் பிரசிடென்ட்டாக வந்து தருவார். ஸோ அவருடைய ரெசினேஷன், பிரசிடென்ட்டோட இந்த ரெசினேஷனை இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் வந்து கிடையாது. ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 61, ஜனாதிபதியோட பதவி நீக்கம் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல். ஸோ இது வந்து ஃபுல்லாக அந்த வைலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தை மீறுதல், இந்த ஒரு கண்டிஷனில் தான் அவரை வந்து ரிசைன் பண்ண முடியும். வேறு எந்த ரீசனுக்காகவும் அவர் வந்து ரிசைன் பண்ண முடியாது, தட் இஸ் இம்பீச் பண்ண முடியாது. வைலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பிகாஸ் இந்த கான்ஸ்டியூஷனுடைய எல்லா பெயரளவும் பொறுப்பும் வந்து பிரசிடென்ட்டுக்கு தான் உண்டு. அதை வந்து இவர் மீறும் போது இவரை வந்து இம்பீச் பண்ணலாம். ஸோ இந்த சார்ஜஸ் வந்து எந்த ஹவுஸ்ல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், எய்தர் லோக்சபா ஆர் ராஜ்யசபா.
ஸோ அவருடைய இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ். இதே அவருடைய செலெக்ஷன் ப்ராசஸில் எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதே அவருடைய இம்பீச்மெண்ட் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட மக்கள் மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து பெர்மிஷன் கிடையாது. எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் அவங்க உண்டு, ஆனால் இங்கே வந்து பெர்மிஷன் கிடையாது. வெறும் அந்த மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா தான். ஸோ இதோட சார்ஜஸ் வந்து சைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1/4 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கணும். ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 50 பேர் அது சைன் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் பண்ணலான்ற ஒரு சார்ஜஸ். ஸோ 14 days நோட்டீஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் இது பாஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் அப்படின்னு ஒரு இது சார்ஜஸ்னு வரும்போது 1/4 ஆஃப் மெம்பர்ஸ், அப்புறம் இம்பீச்மெண்ட் அப்படின்னு பாஸ் ஆனதுக்கப்புறம் 2/3 ஆஃப் மெஜாரிட்டி அந்த ஹவுஸில் வந்து 2/3 ஒரு 600 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து 2/3 அட்லீஸ்ட் ஒரு 400 பேர் அது அதுக்கான அந்த அப்ரூவல் வந்து தந்திருக்கணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி ப்ராசஸ்ல அடுத்த ஹவுஸ்க்கு வந்து போகும், அங்கேயும் 2/3 ஆஃப் மெஜாரிட்டி வந்து சைன் பண்ணி இருக்கணும். ஸோ இது வரைக்கும் மெயினா எந்த பிரசிடென்ட்டும் வந்து இம்பீச்மெண்ட் ஆனதில்லை. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் பிரசிடென்டோட வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 62. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 years முடிஞ்சா, இல்லை ரிசைன் பண்ணா, இல்லை இம்பீச்மெண்ட் பண்ணா, இல்லை இறந்துட்டாங்கன்னா, இல்லை பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அறிவிச்சா, இந்த மாதிரி கண்டிஷனில் தான் பிரசிடென்டோடைய போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆகும். ஸோ பிரசிடென்ட் வந்து அங்கே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வருவாங்க. வைஸ் பிரசிடென்ட் இல்லைன்ற பட்சத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட், ஸோ இவங்க வந்து வருவாங்க. இந்த ஆர்டரில் தான் வந்து வருவாங்க. எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 6 months நடந்தாகணும். நெக்ஸ்ட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பவர்ஸ் கிட்ட இருக்கு. இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பவர் அப்படின்னு பார்த்தா எக்ஸிக்யூட்டிவ் பவர், அவருடைய நிர்வாக அதிகாரங்கள். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் இங்கே வந்து கவர்மெண்ட் நடக்கிற எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் பேரில் தான் வந்து நடக்கும். ஸோ மெயின் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எல்லா மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ப்ரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதே இவர் தான். ஆர்டிகல் 75(1) படி ஜனாதிபதி பிரதமரை நியமிக்கிறார். பிரதமரின் ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார்கள் மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே. நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கான பிஸ்னஸ் எல்லாத்தையும் அலோகேட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். அவங்களுக்கான அந்த இந்தந்த வேலை இவங்க இவங்களுக்கானது இந்த மாதிரி எல்லாமே அவருடைய பேரளவில் நடக்கிறதுனால அவர் தான் அலோகேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து நம்ம கவர்மெண்டில் உள்ள முக்கியமான கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அட்டர்னி ஜென்ரல், சிஏஜி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், மற்ற எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அப்புறம் ஃபினான்ஸ் கமிஷனர், யூபிஎஸ்சியோட சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ், கவர்னர்ஸ், இந்த மாதிரி முக்கியமான போஸ்டில் இருக்கிறவங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, சிஜேஐ, ஹைகோர்ட் ஜட்ஜு, இவங்க எல்லாரையும் அப்பாயின்மெண்ட் பண்றது பிரசிடென்ட் தான். சோ இதுதான் ஓவரால் எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ்ல மெயினா வந்து அவருடைய அப்பாயின்மெண்ட்ஸ் பத்தி சொல்வாங்க. நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்ல மெயினா வந்து பார்லிமெண்ட் சாந்தி எல்லாமே சொல்வாங்க. இத பத்தி சொல்ற ஆர்டிகல் என்ன பாத்தீங்கன்னா 85 எக்ஸாம்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ல ஒரு பார்ட், ஏன்னா பார்லிமெண்ட்ன்றதே லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட் இது மூணும் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்ல நடக்கிற எல்லா விஷயத்துலையுமே பிரசிடென்ட் வந்து இருப்பாரு. ஸோ பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்லிமெண்ட் தொடங்கும் போதும் சரி, அதை தள்ளி வைக்கும் போதும் சரி, அது கலையும் போதும் சரி, எல்லாத்துலையுமே பிரசிடென்ட் வந்து இருப்பார். ஸோ மெயினாக கலையும் போது வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவை தான் கலைக்க முடியும், ராஜ்யசபாவை வந்து கலைக்க முடியாது. பிகாஸ் அது வந்து ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ், 6 years அந்த மெம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் லோக்சபா வந்து 5 years எலெக்ஷன் நடந்து மறுபடியும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இங்க வந்து பார்லிமெண்ட்ல எப்படி வந்து சமன் பண்றது, ப்ரொராகம் அந்த மாதிரி ஜாயிண்ட் செஷன் ஒன்று நடக்கும். ஏதாவது பில்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வருது அந்த பட்சத்துல ஜாயிண்ட் செஷன் கண்டக்ட் பண்ணி தான் அங்க வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 108 மெயினா. ஸோ இதுக்கு வந்து தலைமை தாங்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், ஆனால் அதுக்கு வந்து அதை தொடங்கி வைக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் மெயினாக ஜாயிண்ட் செஷன் வந்து 3 times வந்து நடந்திருக்கு.
நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 86. இதுபடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன், ஒரு லோக்சபா இல்லை ராஜ்யசபா இதனுடைய ஃபர்ஸ்ட் செஷன் வந்து யார் அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட் தான். இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 86. ஒவ்வொரு ஆண்டும் முதலாவது கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் பாராளுமன்றத்தில் உரையாற்றுவார். இதை தவிர்த்து ராஜ்யசபாவில் 12 மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸு இந்த மாதிரி ஃபீல்டுலேருந்து, ஸோ அதை நாமினேட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். அதே மாதிரி லோக்சபாலையும் 2 மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். இதை தவிர்த்து லெஜிஸ்லேட்டிவ் பவர், சட்டம் இயற்றும் அதிகாரங்களில் பட்ஜெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க லோக்சபாவில். ஆனால் அதுக்கான அந்த முன்னாடியே வந்து அதுக்கான அனுமதியை வந்து பிரசிடென்ட்டை வாங்கிட்டு தான் பட்ஜெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டினன்ஸ், அவசர சட்டங்கள். ஒரு பார்லிமெண்ட் வந்து செஷன்ல இல்லாதப்ப ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். பிகாஸ் பார்லிமெண்ட்னாலே மெயினாக அந்த சட்டத்தை வந்து உருவாக்கி பாஸ் பண்ணுறது வேலை தான். அவங்களே இல்லாதப்போ ஒரு அவசர சட்டம் கொண்டு வரணும்னா அதை வந்து பிரசிடென்டால் மட்டும்தான் முடியும். ஸோ ஆர்டிகல் 123 படி. ஸோ இதை தவிர்த்து வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ், சிஏஜி, யூபிஎஸ்சி, ஃபினான்ஸ் கமிஷனர்ஸ் இவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுறது யாரும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். ஸோ இதுதான் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸில் மெயினாக ஒரு 6-7 பாயிண்ட்ஸ், ஆர்டிகல் 85, 86, 103, 123, 108 இது எல்லாமே லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸில் வரும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் பவர்ஸ், நிதி அதிகாரங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணி பில்ஸ், இவர் தான் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பட்ஜெட் வந்து சொல்லியிருந்தோம், பிரிய பர்மிஷன் வந்து பிரசிடென்ட்டை கேட்டு தான் வந்து பட்ஜெட்டை வந்து லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மணி பில்ஸும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுடைய பிரிய பர்மிஷன் வந்து கேட்டிருப்பாங்க. பட்ஜெட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ஃபினான்ஷியல் பவர்ஸில் இதை தவிர்த்து வந்து பட்ஜெட் தவிர்த்து கண்டிஜென்சி ஃபண்டு, அவசர கால நிதினு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கான அட்வான்சஸ் எல்லாமே வந்து பிரசிடென்ட் தான் சாங்ஷன் பண்ணுவார். நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன், 5 years once, ஆர்டிகல் 280 படி இவர் தான் வந்து அதுக்கான அந்த ஆணையத்தை வந்து உருவாக்கி வைக்கிறாரு. நெக்ஸ்ட் ஜுடிஷியல் பவர்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இவங்க எல்லாரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இவர் தான். அதுக்கப்புறம் இவருக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்கிட்ட வந்து அட்வைஸ் வந்து கேட்டுக்கலாம். ஆர்டிகல் 143 ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த அட்வைஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு பைண்டிங்காக, ஆலோசனை ஜனாதிபதி எதையே கட்டுப்படுத்தாது. ஸோ பிரசிடென்ட்டுக்கு பைண்டிங்காக வந்து இருக்கக்கூடாதுன்றதும். நெக்ஸ்ட் டிப்ளமேட்டிக் பவர்ஸ், அரசாட்சி அதிகாரங்கள். ஸோ இதுபடி இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா ட்ரீட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணுவார். ஜஸ்ட்டு அங்கே எல்லாமே நடக்கும், அது ஃபைனல் அப்ரூவல் அவர் கையில் போகும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ஸில் அவர் தான் வந்து ப்ரெசென்ட் ஆவார். நிறைய அம்பாசடர்ஸ், ஹை கமிஷனர்ஸ் இவங்கள எல்லாரையும் சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுறது எல்லாமே இவருடைய வேலை தான். நெக்ஸ்ட் இவருடைய மிலிட்ரி பவர்ஸ், ராணுவ அதிகாரங்கள். ஸோ இவர் தான் வந்து இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் இதனுடைய சுப்ரீம் கமாண்டர். ஸோ 3 படை, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது எல்லாத்துக்கும் அதுக்கான அந்த ஹெட் அப்பாயிண்ட் பண்ணுறதுலேருந்து அதுக்கான சுப்ரீம் கமாண்டர் வந்து இவர் தான். அப்புறம் இந்தியாவில் வந்து வார் அண்ட் பீஸ் இதை வந்து அறிவிக்கிறதுன்றது பிரசிடென்ட்டுடைய வரம்புக்குள்ளே தான் வரும். நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி பவர்ஸ், ஸோ நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 360, தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி, நிதி அவசர நிலை, இது எல்லாமே வந்து எமர்ஜென்சி பவர்ஸில் வரும். இது எல்லாமே பிரசிடென்ட்டுடைய கண்ட்ரோலில் தான். நெக்ஸ்ட் இவருடைய வீட்டோ பவர்ஸ். ஸோ வீட்டோ பவர்ஸ்ன்றது பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ அண்ட் பேக்கெட் வீட்டோன்னு பிரிக்கிறாங்க. முழுமையான வீட்டோ, இடைநீக்கம், பேக்கெட் வீட்டோன்னு. ஸோ அப்சல்யூட் வீட்டோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில் வந்து பிரசிடென்ட் கையில் வருதுன்னா, பிகாஸ் நிறைய பில் பிரசிடென்ட்டு தான் தொடங்கும், பிரசிடென்ட்டை வந்தால் முடிஞ்சு லாவாக பாஸ் ஆகும். ஸோ ஒரு பில் வந்து பிரசிடென்ட் கையில் வருதுன்னா அதை வந்து அவரே ஹோல்டு பண்ணி வச்சுப்பார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் வீட்டோ. ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது. சஸ்பென்சிவ் வீட்டோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பில்லை வந்து ரிட்டர்ன் பண்ணுவார், இதை வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க பார்லிமெண்ட்டை அனுப்புவார். அனுப்பி மறுபடியும் பார்லிமெண்ட் வந்து பிரசிடென்ட் அனுப்பிட்டா அவர் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் பேக்கெட் வீட்டோ இதை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து எவ்வளோ காலம் வேணாலும் அவர் பேக்கெட்லேயே போட்டு வச்சுக்கலாம். காலவரையற்ற காலத்திற்கான மசோதா தான் இந்த பேக்கெட் வீட்டோன்றது.
ரிஜெக்டும் பண்ணலாம், எய்தர் ரிட்டர்னும் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆர்டிகல் 123. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆர்டினன்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் வந்து செஷன் வந்து இல்லாதப்போ தான் வந்து நடக்குது. ஸோ ஆர்டினன்ஸ் வந்து அதே சமயத்தில் ஏதோ ஒரு ஹவுஸ் மட்டும் செஷனில் இருக்கும்போதும் ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தில் அவசர சட்டம் பிறப்பிக்கும் நோக்கில் ஜனாதிபதி வேண்டுமென்று ஒரு அவையை அல்லது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் ஒத்தி வைத்தார் என்ற அடிப்படையில். ஏதோ ஒரு அவசர சட்டம் கொண்டு வரணும், அதுக்காக சில அவைகளை வந்து ஒத்தி வைக்கிறாரு, செஷன் நடக்கூடாமல் பண்றாரு என்ற பட்சத்துல அதை வந்து நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்கலாம். ஸோ ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து ரீஅசம்பிள், அந்த ஹவுஸ் வந்து ரீஅசம்பிள் ஆனதுக்கப்புறம் அது வந்து பார்லிமெண்ட்டை வரும். ஸோ மறுசீரமைப்பு தேதியிலேருந்து 6 வாரங்களுக்கு இந்த உத்தரவு செல்லுபடி ஆகும். ஸோ 6 வீக்ஸ்குள்ள அதுக்கான அந்த அப்ரூவல் என்றது கொடுக்கணும். ஆர்டினன்ஸை எப்போ வேணாலும் பிரசிடெண்ட் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்டினன்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அந்த அசம்பிளி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ஆர்டினன்ஸ் ஒரு சட்டம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா அது ஒரு அவசர சட்டம் தான், அது நீண்ட காலத்துக்கு தான் ரொம்ப எடுத்துகிட்டு போக முடியாது. இன்கேஸ் நீண்ட காலம் வேணுனாலும் அதை வந்து எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் அது வந்து அதனுடைய வேலிட் பீரியட் வந்து 6 வீக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்டனிங் பவர் ரொம்ப முக்கியமானது, ஆர்டிகல் 72. ஸோ பார்டனிங் பவர் பொறுத்த வரைக்கும் 5 பார்டனிங் பவர், மன்னிப்பளிக்கும் அதிகாரம் 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்டன், கம்யூட்டேஷன், அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட், ரெப்ரூவ், அந்த மாதிரி தான் வரும். ஸோ பார்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸை வந்து, அதாவது ஒரு தண்டனையை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுற அதிகாரம், தண்டனை மற்றும் குற்றம் சாட்டப்படுவது இரண்டையும் நீக்குகிறது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு பார்டன் கொடுத்து அனுப்பிடலாம். நெக்ஸ்ட்டு கம்யூட்டேஷன், மாற்றுதல். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனிஷ்மெண்ட்டை குறைக்கிற அதிகாரம், இப்போ டெத்து வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு கடுமையான சிறை தண்டனை ஆகும். ஸோ கடுமையான சிறை தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிளாக எளிய சிறை தண்டனை கிடைக்கும். எளிய சிறை தண்டனையிலேருந்து சாதாரண தண்டனை, இந்த மாதிரி அந்த பனிஷ்மெண்ட் வந்து குறைக்கிற அதிகாரம் கம்யூட்டேஷன்ன்றதுல வருது. நெக்ஸ்ட் ரெமிஷன்ன்றதுலையும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான், ஆனால் இங்கே வந்து டேர்ம்ஸ் வந்து குறையும். ஒரு 5 இயர்ஸ்லேருந்து 4 இயர்ஸ், 4 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ், 3 இயர்ஸ்லேருந்து 2 இயர்ஸ், அந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து குறையும். நெக்ஸ்ட் ரெஸ்பைட், ரெஸ்பைட்ன்றது அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக, அவங்க ஒரு ப்ரெக்னென்ட் விமனாக இருக்காங்க இல்லை ஏதோ டிசேபிள்டு பர்சனாக இருக்காங்க, அந்த ரீசனுக்காக அவங்களுக்கான அந்த சென்டென்ஸை வந்து குறைப்பாங்க. நெக்ஸ்ட் ரெப்ரூவ் பொறுத்த வரைக்கும் ஒரு டெம்பரரி பீரியடில் அவங்களுக்கான அந்த தண்டனையை வந்து ஸ்டேயில் வச்சுருப்பாங்க. ஸோ இதான் ஓவரால் அவருடைய பவர்ஸ்ல எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பிரசிடென்ட்டோடைய லிஸ்ட்டு, ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கான ஷார்ட்கட் வீடியோ கூட நான் ஒன்று போட்டிருப்பேன், நான் அதை வேணாலும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ராஜேந்திர பிரசாத் 1952 to 1962, நெக்ஸ்ட் ராதாகிருஷ்ணன் 1962 to 1967, டாக்டர் ஜாகிர் ஹுசைன் 1967 to 1969. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் தான் இருந்திருப்பார். நெக்ஸ்ட் வந்து விவி கிரி 1969 to 1974 கம்ப்ளீட்டாக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு ஃபஹருதீன் அலி அகமத், ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வருஷம்தான் இருந்திருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் டிஃபால்ட், இவங்கெல்லாம் கொஞ்சம் பீரியட் தான் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நீலம் சஞ்சீவ ரெட்டி 1977 to 1982, நெக்ஸ்ட் வந்து கியானி ஜெயில்சிங் 1982 to 1987. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஷார்ட்கட் வச்சு படிங்க, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லை ஏதோ ஒரு இதை ஷார்ட்கட் வச்சு படிங்க. நெக்ஸ்ட் வெங்கட்ராமன் 1987 to 1992, இதில் மேக்ஸிமம் நிறைய பேர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்து வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் சங்கர் தயாள் சர்மா 1992 to 1997, கேஆர் நாராயணன் 1997 to 2002, அப்துல் கலாம் 2002 to 2007, நெக்ஸ்ட் பிரதீபா பாட்டில் 2007 to 2012, பிரணாப் முகர்ஜி 2012 to 2017, ராம்நாத் கோவிந்த் 2017 to 2022, திரௌபதி மர்மு 2022 to 2022 இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதான் ஓவரால் பிரசிடென்ட் பற்றி நமக்கு குரூப் ஒன் பேஸ்டு. ஸோ டிஎன்பிஎஸ்சில் ஹை லெவல் எக்ஸாமை தான் அந்த ஸ்டாண்டர்டில் ஓரளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து தரவாக வந்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல மெயினா வந்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓவரால் இதுல வந்து வைஸ் பிரசிடென்ட்ல நம்ம என்னென்னதான் பார்க்க போறோம்னா, ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன், எந்த டாபிக் எடுத்தாலும் அதனுடைய பேசிக் வந்து நம்ம வந்து இன்ட்ரடக்ஷனா தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் இப்போ வந்து இவங்கெல்லாம் பெரிய போஸ்டிங் இல்லையா, ஸோ இவங்களுடைய எலெக்ஷன், குவாலிஃபிகேஷன், ஓத் டேர்ம், எமல்யூமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு, நெக்ஸ்ட் இவங்களுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட்டோடைய லிஸ்ட்டு.
ஸோ ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட், ஜென்ரலாக வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல், ஏன்னா 52-62 வரைக்கும் மெயினாக பிரசிடென்ட் பார்த்தோம். ஸோ 63 என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குன்னு வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் வேணும். ஸோ இந்த வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஏன் இதை வந்து எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரே பர்சன் ரெண்டு போஸ்டிங்கில் வந்து பதவி வகித்தாங்கன்னா அவங்கள வந்து எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வைஸ் பிரசிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவுடைய சேர்மனாகவும் இருப்பார், அதாவது மாநிலங்களவையோட அதிகாரப்பூர்வ தலைவராகவும் இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி வந்து லோக்சபாவில் வந்து ஸ்பீக்கரோ, அதே மாதிரி ராஜ்யசபாவில் வைஸ் பிரசிடெண்ட் வந்து சேர்மனாக இருக்கார். ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஈக்குவல் கவுண்டர் பார்ட்டு தான். ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 64. நெக்ஸ்ட் இவங்களுடைய எலெக்ஷன்ஸ் எப்படி வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து இன்டைரக்டாக நடக்குதோ, அதே மாதிரி தான் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனும் மறைமுகமாக தான் நடக்குது. ஸோ இதில் வந்து மெயினாக யார் யார் தான் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா, ராஜ்யசபா, அதனுடைய எலெக்டட் நாமினேட்டர் எல்லாருமே. இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து பார்த்தா எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் அசம்பிளிஸ் இதுலேருந்து தான் கலந்துப்பாங்க. ஆனால் இவங்க எலெக்ஷனில் வெறும் லோக்சபா ராஜ்யசபா நாமினேட்டட் மெம்பர்ஸ், அதாவது நியமன உறுப்பினர்கள், அவங்களும் கலந்துக்கிறாங்க. பிரசிடெண்ட்டால் நாமினேட் பண்ணுவாங்கள்ல, ராஜ்யசபாவில் 12 பேர், லோக்சபாவில் 2 பேர்னு எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. மற்றபடி மீது எல்லாமே பிரசிடென்ட் எலெக்ஷன் மாதிரி தான், ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அண்ட் சீக்ரெட் பேலட், ஒற்றை மாற்று வாக்கு சீட்டு விகிதாசார பிரதிநிதித்துவ வாக்கு மூலம் தேர்தல் நடைபெறுகிறது, மறைமுக வாக்கு. நெக்ஸ்ட்டு இவங்க எலெக்ஷனில் ஏதாவது டிஸ்பியூட் சர்ச்சைகள் இதெல்லாம் வந்தால் அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா Article 71. ஸோ அதை பற்றி டிசிஷன் வந்து யார் ஃபைனல் எடுக்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு தான் அந்த டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டடாக ஃபைனலான முடிவை வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன், அட்மோஸ்ட் பிரசிடென்ட் மாதிரி தான் சிட்டிசனாக இருக்கணும், 35 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி இருந்திருக்கணும், எந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் இருக்கக்கூடாது. அங்கே பிரசிடெண்ட்டுக்கு என்ன பார்த்துருப்போம்னா லோக்சபாவோட மெம்பர் ஆகிற குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு, அதே மாதிரி இவங்க வந்து ராஜ்யசபாவுடைய மெம்பர் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு பதவியேற்பு வந்து பிரசிடென்ட் தான் பண்ணி வைக்கிறாரு. இவங்களோட டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து இருக்குது, அண்ட் ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து பிரசிடென்ட்டை தான் வந்து தராரு. நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய ரிமூவல், ரிமூவல் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பிரசிடென்ட் மாதிரி தான், அவரை வந்து இம்பீச்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இவங்க இதில் வந்து அதே தான் ரிமூவலில் வந்து 14 டேஸ் அட்வான்ஸ் நோட்டீஸ் வந்து அவருக்கு வந்து கொடுத்துடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் தான் இதுக்கான ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆகுது, அங்கே வந்து எய்தர் ஹவுஸ்னு சொல்லியிருப்போம், இங்கே வந்து ராஜ்யசபாவில் தான் இதுக்கான ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆகுது மாநிலங்களவையில். அதுக்கப்புறம் அதை ஃபைனலைஸ் பண்ணுறது தான் வந்து லோக்சபா, ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள். அதே மாதிரி இவருடைய ரிமூவலுக்கான ரீசனை பற்றி நம்ம கான்ஸ்டியூஷனில் கிளியராக எங்கேயுமே இதை வந்து சொல்லலை. நெக்ஸ்ட் இவருடைய வேகன்சி, அங்கே பிரசிடென்ட்டுக்கு பார்த்த மாதிரி தான், 5 இயர்ஸ் முடிஞ்சிட்டாலோ, இல்லை டெத் ஆகிட்டாலோ, இல்லை ராஜினாமா பண்ணிட்டாலோ, இல்லை ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாலோ. ஸோ இந்த மாதிரி டைம் இந்த மாதிரி இதில் ஏதாவது வேகண்ட் ஆகிட்டால் உடனே வந்து நியூலி எலெக்டட் எலெக்ஷன் வந்து நடக்கும். ஏன்னா அந்த போஸ்டிங்கில் இப்போ பிரசிடென்ட் வேகண்ட் ஆகிட்டாருன்னா அந்த போஸ்டிங்கில் வைஸ் பிரசிடென்ட் வருவாங்க, அப்படி இல்லைன்னா வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ் வருவாங்க. ஆனால் இப்போ வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் வந்து வேகண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஓரளவுக்கு அது எம்டியாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்தி அந்த போஸ்டிங்கை வந்து ஃபில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களுடைய சேலரி அண்ட் அமல்டுமெண்ட்ஸ்,
இவங்களோட ஊதியம் சலுகைகள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கான சேலரி வந்து வாங்க மாட்டாங்க. ராஜ்யசபாவுடைய சேர்மன் போஸ்டிங்காக என்ன சேலரியோ அது வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த சேலரி வந்து அப்டேட் ஆகியிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சால் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேலரியோட அதிகமாக தான் இருக்குது. இது தவிர்த்து அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உண்டு, ஃப்ரீ ரெசிடென்ஸ், டெய்லி அலவன்சஸ். அவங்க வந்து பிரசிடெண்ட்டாக, ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அந்த பிரசிடெண்ட்டுக்கான சேலரி தான் வாங்குவாங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா சேலரி வந்து வாங்க மாட்டாங்க. பிரசிடெண்ட்டுக்கான சேலரிக்கு என்ன எந்த வேலை செய்கிறாங்களோ அதுக்குரிய சேலரி தான் வந்து வாங்குவாங்க. சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா. அண்ட் இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், இவங்களுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ராஜ்யசபாவுடைய சேர்மனாகவும் இருக்கணும். இன்கிரீஸ் பிரசிடென்ட் வந்து அந்த போஸ்டிங்கில் இல்லைன்னா டெத்து, ரெசினேஷன், ரிமூவல், இந்த மாதிரி எந்த ரீசன் இருந்தாலும் பிரசிடெண்டாக இருக்கணும். ஸோ அவங்க வந்து பிரசிடெண்டாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சேர்மன் போஸ்டிங் வந்து அதுக்கான டியூட்டியை வந்து செய்ய தேவையில்லை. ஸோ சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கான சேலரி, அண்ட் டியூட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கான டியூட்டியை மட்டும் பண்ணால் போதும். ஓகே, இதான் நெக்ஸ்ட்டு வைஸ் பிரசிடெண்ட்டுடைய லிஸ்ட்டு. ஸோ இதெல்லாமே மேக்ஸிமம் கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், 1952 to 1962, கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ். நெக்ஸ்ட் ஜாகிர் ஹுசைன், மோஸ்ட்லி வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க எல்லாருமே பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க, 1962 to 1967. நெக்ஸ்ட்டு வந்து வெங்கடகிரி, 1967 to 1969, பிகாஸ் இவர் வந்து அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் இதுக்காக வந்திருப்பார். கோபால் ஸ்வரத் பதக், 1969 to 1974, பிடி ஜட்டி, 1974 to 1979, முகமது ஹிதயதுல்லா, 1979 to 1984, ஆர் வெங்கட்ராமன், 1984 to 1987. நெக்ஸ்ட் டாக்டர் சங்கர் தயாள் ஷர்மா, 1987 to 1992, கே ஆர் நாராயணன், 1992 to 1997, கிருஷன் காந்த், 1997 to 2002, பைரோன் சிங் ஷெகாவத், 2002 to 2007, முகமது ஹமீத் அன்சாரி, 2007 to 2017. ஸோ இவரும் கிட்டத்தட்ட ராதாகிருஷ்ணன் மாதிரி 10 இயர்ஸ் வந்து இருந்திருக்காரு. வெங்கையா நாயுடு, 2017 to 2022. இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்தீப் தன்கர், 2022. ஸோ இதுதான் ஓவரால் வைஸ் பிரசிடென்ட் பற்றி. நமக்கு பிரசிடென்ட்லேருந்து மேக்ஸிமம் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து வருது. வைஸ் பிரசிடென்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல இதை கவர் பண்ணணுன்றதுனால இதையும் சேர்த்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கான டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அனலைசிஸ் இது எல்லாமே வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து பார்த்துருங்க. தேங்க்யூ. ஸோ ஓவரால் இதில் வந்து வைஸ் பிரசிடென்ட்லாம் நம்ம என்னென்ன தான் பார்க்க போகிறோம்னா, ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன், எந்த டாபிக் எடுத்தாலும் அதனுடைய பேசிக் வந்து நம்ம வந்து இன்ட்ரடக்ஷனாக தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இவங்கெல்லாம் பெரிய போஸ்டிங் இல்லையா, ஸோ இவங்களுடைய எலெக்ஷன், குவாலிஃபிகேஷன், ஓத் டேர்ம், எமல்யூமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இவங்களுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட்டுடைய லிஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட், ஜென்ரலாக வைஸ் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல், ஏன்னா 52 to 62 வரைக்கும் மெயினாக பிரசிடென்ட் பார்த்தோம். ஸோ 63 என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குன்னு வைஸ் பிரசிடெண்ட் ஒருத்தர் வேணும். ஸோ இந்த வைஸ் பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஏன் இதை வந்து எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரே பர்சன் ரெண்டு போஸ்டிங்கில் வந்து பதவி வகிச்சாங்கன்னா அவங்கள வந்து எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுடைய சேர்மனாகவும் இருப்பார், அதாவது மாநிலங்களவையோட அதிகாரப்பூர்வ தலைவராகவும் இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி வந்து லோக்சபாவில் வந்து ஸ்பீக்கரோ அதே மாதிரி ராஜ்யசபாவில் வைஸ் பிரசிடென்ட் வந்து சேர்மனாக இருக்கார். ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஈக்குவல் கவுண்டர் பார்ட்டு தான். ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 64. நெக்ஸ்ட் இவங்களுடைய எலெக்ஷன்ஸ் எப்படி வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து இன்டைரக்டாக நடக்குதோ அதே மாதிரி தான் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனும் மறைமுகமாக தான் நடக்குது. ஸோ இதில் வந்து மெயினாக யார் யார் தான் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா,
அதனுடைய எலெக்டட் நாமினேட்டர் எல்லாருமே இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து பார்த்தா எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் லோக்சபா ராஜ்யசபா ஸ்டேட் அசம்பிளிஸ் இதில் தான் கலந்துப்பாங்க. ஆனால் இவங்க எலெக்ஷனில் வெறும் லோக்சபா ராஜ்யசபா நாமினேட்டட் மெம்பர்ஸ் அதாவது நியமன உறுப்பினர்கள் அவங்களும் கலந்துக்கிறாங்க. பிரசிடென்ட்டால் நாமினேட் பண்ணுவாங்கள்ல ராஜ்யசபாவில் 12 பேர் லோக்சபாவில் 2 பேர்னு எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. மற்றபடி மீது எல்லாமே பிரசிடென்ட் எலெக்ஷன் மாதிரி தான். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அண்ட் சீக்ரெட் பேலட். ஒற்றை மாற்று வாக்கு சீட்டு விகிதாசார பிரதிநிதித்துவ வாக்கு மூலம் தேர்தல் நடைபெறுகிறது. மறைமுக வாக்கு. நெக்ஸ்ட் இவங்க எலெக்ஷன்ல ஏதாவது டிஸ்பியூட் சர்ச்சைகள் இதெல்லாம் வந்தா அதை பத்தி சொல்ற ஆர்டிக்கல் எதுவும் பார்த்தீங்கன்னா Article 71. ஸோ அதை பத்தி டிசிஷன் வந்து யார் ஃபைனல் எடுக்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு தான் அந்த டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டடாக ஃபைனலான முடிவை வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அட்மோஸ்ட் பிரசிடென்ட் மாதிரி தான் சிட்டிசனாக இருக்கணும், 35 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி இருந்திருக்கணும், எந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் இருக்கக்கூடாது. அங்கே பிரசிடென்ட்டுக்கு என்ன பார்த்துருப்போம்னா லோக்சபாவோட மெம்பர் ஆகிற குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு. அதே மாதிரி இவங்க வந்து ராஜ்யசபாவுடைய மெம்பர் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் இவங்களுக்கு பதவியேற்பு வந்து பிரசிடென்ட் தான் பண்ணி வைக்கிறாரு. இவங்களோட டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து இருக்கு. அண்ட் ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து பிரசிடென்ட் தான் வந்து தராரு. நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய ரிமூவல். ரிமூவல் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பிரசிடென்ட் மாதிரி தான், அவரை வந்து இம்பீச்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இவங்க இதில் வந்து அதே ரிமூவலில் வந்து 14 டேஸ் அட்வான்ஸ் நோட்டீஸ் வந்து அவருக்கு வந்து கொடுத்துடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் தான் இதுக்கான ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆகுது. அங்கே வந்து எய்தர் ஹவுஸ்னு சொல்லியிருப்போம், இங்கே வந்து ராஜ்யசபாவில் தான் இதுக்கான ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆகுது மாநிலங்களவையில். அதுக்கப்புறம் அதை ஃபைனலைஸ் பண்ணுறது தான் வந்து லோக்சபா ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள். அதே மாதிரி இவருடைய ரிமூவலுக்கான ரீசனை பற்றி நம்ம கான்ஸ்டியூஷனில் கிளியராக எங்கேயுமே இதை வந்து சொல்லலை. நெக்ஸ்ட் இவருடைய வேகன்சி அங்கே பிரசிடென்ட்டுக்கு பார்த்த மாதிரி தான், 5 இயர்ஸ் முடிஞ்சிட்டாலோ இல்லை டெத் ஆகிட்டாலோ இல்லை ராஜினாமா பண்ணிட்டாலோ இல்லை ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாலோ. ஸோ இந்த மாதிரி டைம் இந்த மாதிரி இதில் ஏதாவது வேகண்ட் ஆகிட்டால் உடனே வந்து நியூலி எலெக்டட் எலெக்ஷன் வந்து நடக்கும். ஏன்னா அந்த போஸ்டிங்கில் இப்போ பிரசிடென்ட் வேகண்ட் ஆகிட்டாருன்னா அந்த போஸ்டிங்கில் வைஸ் பிரசிடென்ட் வருவாங்க, அப்படி இல்லைன்னா வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ் வருவாங்க. ஆனால் இப்போ வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் வந்து வேகண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஓரளவுக்கு அது எம்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்தி அந்த போஸ்டிங்கை வந்து ஃபில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இவங்களுடைய சேலரி அண்ட் அமல்யூமெண்ட்ஸ், இவங்களோட ஊதியம் சலுகைகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கான சேலரி வந்து வாங்க மாட்டாங்க. ராஜ்யசபாவுடைய சேர்மன் போஸ்டிங்காக என்ன சேலரியோ அது வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த சேலரி வந்து அப்டேட் ஆகியிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சால் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேலரியோட அதிகமாக தான் இருக்குது. இது தவிர்த்து அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உண்டு, ஃப்ரீ ரெசிடென்ஸ், டெய்லி அலவன்சஸ். அவங்க வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அந்த பிரசிடென்ட்டுக்கான சேலரி தான் வாங்குவாங்க. இதுவும் ரொம்ப முக்கியம், சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா சேலரி வந்து வாங்க மாட்டாங்க. பிரசிடென்ட்டுக்கான சேலரிக்கு என்ன எந்த வேலை செய்கிறாங்களோ அதுக்குரிய சேலரி தான் வந்து வாங்குவாங்க. சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா. அண்ட் இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், இவங்களுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து வைஸ் பிரசிடென்ட்டாக மட்டும் இல்லாமல் ராஜ்யசபாவுடைய சேர்மனாகவும் இருக்கணும். என்கரேஜ் பிரசிடென்ட் வந்து அந்த போஸ்டிங்கில் இல்லைன்னா டெத், ரெசிக்னேஷன், ரிமூவல் இந்த மாதிரி எந்த ரீசன் இருந்தாலும் பிரசிடென்ட்டாக இருக்கணும். ஸோ அவங்க வந்து பிரசிடென்ட்டாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சேர்மன் போஸ்டிங் வந்து அதுக்கான டியூட்டியை வந்து செய்ய தேவையில்ல. ஸோ சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கான சேலரி அண்ட் டியூட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கான டியூட்டியை மட்டும் பண்ணால் போதும். ஓகே இதான். நெக்ஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட்டுடைய லிஸ்ட்டு. ஸோ இதெல்லாமே மேக்ஸிமம் கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 1952 to 1962, கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ். நெக்ஸ்ட்டு ஜாகிர் ஹுசைன், மோஸ்ட்லி வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தவங்க எல்லாமே பிரசிடென்ட்டாக இருப்பாங்க 1962 to 1967. நெக்ஸ்ட்டு வந்து வெங்கடகிரி 1967 to 1969, பிகாஸ் இவர் வந்து அதுக்கப்புறம் பிரசிடென்ட் இதுக்காக வந்திருப்பார். கோபால் ஸ்வரத் பதக்
1969-74, BD Jatti 74-79, முகமது ஹிதாயத்துல்லா 79-84, ஆர் வெங்கட்ராமன் 1984-87, நெக்ஸ்ட் டாக்டர் சங்கர் தயாள் ஷர்மா 1987-92, கே ஆர் நாராயணன் 1992-97, கிருஷ்ணன் காந்த் 1997-2002, பைரோன் சிங் ஷஹாவத் 2002-07, முகமது ஹமீத் அன்சாரி 2007-17. ஸோ இவரும் கிட்டத்தட்ட ராதாகிருஷ்ணன் மாதிரி 10 இயர்ஸ் வந்து இருந்திருக்காரு. வெங்கையா நாயுடு 2017-22, இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்தீப் தன்கர் 2022. ஸோ இதுதான் ஓவரால் வைஸ் பிரசிடென்ட் பற்றி. நமக்கு பிரசிடென்ட்லேருந்து மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வருது. வைஸ் பிரசிடென்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல இதை கவர் பண்ணணுன்றதுனால இதையும் சேர்த்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் இது எல்லாமே வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து பார்த்துருங்க. தேங்க்யூ.